ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டாப் 5 அப்டேட்ஸ் இருக்குங்க. அந்த 5 அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்பர் ஒன், நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்துக்கு இன்னொரு புதிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்குங்க. அதாவது இந்த வாய்ப்பு அந்த கேரக்டருக்கு இருக்கிறவங்களுக்கு தான் பெருமை அப்படின்னு நான் சொல்லுவேன். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஒரு சீரீஸ் போயிட்டு இருக்குங்க. அதில் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் ஹல்க் ஹோகன் WWE-ல இருக்காரு பார்த்தீங்களா, வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட்டோட ஒரு ஐக்கானிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹல்க் ஹோகனை போலவே நடிக்க போகிறாராம் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த். ஸோ இதை வந்து பயோபிக் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்சனுடைய வாழ்க்கையே அப்படியே எடுத்து இவங்க பண்ணணும். ஸோ இவர் ஹல்க் ஹோகனாகவே மாறணும். ஹல்க் ஹோகன் எப்படி இருந்தார், அவருடைய பேச்சு, அவருடைய ஸ்டைல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறது தான் பயோபிக் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோல் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் பண்ண போகிறார் அப்படின்னா, கண்டிப்பாக ஹல்க் ஹோகனுக்கு இது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் இருக்கும். அப்டேட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார் வார்ஸோட 9th பார்ட் மூவி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சுங்க, கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஜே ஆப்ராம்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம், அதாவது 2019 ஏப்ரலில் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு ஒஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. அப்டேட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் மார்வல் மூவியில் வில்லன் டேலோஸ் அப்படின்ற ஸ்கல் கேரக்டரில் நடிக்கிற பென் மெண்டல்சனுக்கு பயங்கர பாராட்டு மழைங்க. நிறைய பேர் பாராட்டுறாங்க, செம்மையாக பண்ணியிருக்கீங்க, உங்களை அடிக்க ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பாராட்டிருக்காங்க. ஸோ இந்த பென் மெண்டல்சன் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸில் நடிச்சிருக்காருங்க. இவருடைய நடிப்பு திறமையை பார்த்து தான் மார்வல் இவங்களை டேலோஸ் அப்படின்ற கேரக்டரில் போட்டிருக்காங்க. சும்மாவா மார்வல் ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணுது அப்படின்னா. அப்டேட் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ் வெர்சஸ் ப்ரிடேட்டர் இந்தமாரி மூவிஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஏலியனுக்குன்னு தனியாக மூவி வந்திருக்கு, ப்ரிடேட்டருக்குன்னு தனியாக மூவி வந்திருக்கு, அண்ட் ரெண்டு பேருக்கும் ப்ராப்ளம் வர மாதிரி கூட மூவிஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஏலியன் ஃப்ரான்ச்சைஸில் ஏலியன்ஸோட இன்னொரு அனிமேட்டட் சீரீஸ் வரப்போதுங்க. ஆர் ரேட்டட் அனிமேட்டட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டில் இருக்குது. அதாவது இந்த ஏலியனோட ஆர் ரேட்டட் அனிமேட்டட் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஷார்ட்லி இது ஒரு மூவியாக நமக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்டேட் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசியில் இந்த சஷா மூவிக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த ட்ரெய்லர், அதாவது தெளிவான ட்ரெய்லர், நல்லா வித்தியாசமாக நிறைய டீட்டெயில்ஸோட ஒரு ட்ரெய்லர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒஃபிஷியலாகவும் கண்டிப்பாக ஒரு ட்ரெய்லர் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இந்த சஷாமோட டைரக்டர் டேவிட் எஃப் சாண்ட்பர்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போதைக்கு எங்களுக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லைங்க, ஒரு ட்ரெய்லர் விடுற மாதிரி நாங்கள் ஒரு ஐடியாவிலே இல்லை அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டாரு. ஸோ நமக்கு ஆல்ரெடி சொன்னாங்க சஷாம்லேருந்து இன்னொரு ட்ரெய்லர் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது டைரக்டர் ஒஃபிஷியலாக சொல்லியிருக்காரு, இந்த மூவிக்கான அடுத்த அப்டேட் ட்ரெய்லர் எதுவும் கிடையாது, பழைய ட்ரெய்லரை தான் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டிசிக்கு பொதுவாகவே இந்த சஷா மூவி மேலே அந்தளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ இனிய டாப் 5 அப்டேட்ஸ் இதான் கைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.